ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ரெண்டு விதமான முறையில் எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பெரிய சைஸ் அளவுள்ள உருளைக்கிழங்கு வந்து எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை நல்லா வந்து தோல் சீவி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து உருளைக்கிழங்கோட பின்பக்கமும் முன்பக்கமும் நல்லா ஷார்ப்பாக உள்ள பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம இப்போ வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக வந்து கட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு சென்ட்ரலில் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஓரமாக இருக்கக்கூடிய பகுதியிலையும் நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு வந்துட்டு நல்லா நீள நீளமாக வந்து ஸ்லைசஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்லைசஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எண்ணெயில் பாயில் பண்ணுறப்பையும் அதே மாதிரி ஏர் ஃப்ரையரில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ ரெண்டு மெத்தடில் வந்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ்ஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா வந்து ஐஸ் வாட்டரில் போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் வடித்து வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்ததுக்கப்புறமா இன்னமுமே வந்து உருளைக்கிழங்கில் வந்து ஈரப்பதம் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் டிஷ்யூ பேப்பரில் நல்லா வந்து காய வைக்க போகிறேன். டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா நல்லா வந்து ஒரு ஒயிட் காட்டன் கிளாத் வந்து எடுத்துட்டு அது மேலே வச்சு நல்லா வந்து ஒத்தடம் கொடுத்து எடுத்துடணும். இந்த மாதிரி வந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே வந்து ஒரு சொட்டு கூட இல்லாமல் உறிஞ்சி வந்து எடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா வந்து உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஏர் ஃப்ரையரை ப்ரீஹீட் வந்து பண்ணிக்கணும். இதுக்கு வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக வந்துட்டு ஏர் ஃப்ரையரில் லைட்டாக வந்துட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து இந்த ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா ஆயில் ப்ரெஷ் எடுத்து லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே உருளைக்கிழங்கு மேலே வந்துட்டு லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்துட்டு அதே 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நான் வந்து டைமர் வந்து வச்சுக்கிறேன். டென் மினிட்ஸில் நமக்கு வந்து ஏர் ஃப்ரையரில் ஆகலை அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக வந்து வரும். இப்போ ஒரு நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ண ஆயில் வந்து மேலே வந்து நமக்கு தெரியுது வந்து பாருங்கள். இப்போ வந்துட்டு ஏர் ஃப்ரையரில் பொட்டேட்டோ வந்து ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு 10 மினிட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் ஃப்ரையரில் செம்ம சூப்பராக வந்துட்டு நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அதிகமான ஆயில் சேர்க்காமல் கம்மியான ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற மாதிரியே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்துட்டு நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நல்லா வந்து ஆயில் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆஃப் பாயில் வந்து பண்ணி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறமா வந்து நல்லா டீப் ஃப்ரை வந்து பண்ணணும். ஸோ வந்து ஒரு 2 or 3 மினிட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருங்க.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பாயில் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு நல்லா வந்து டீப் ஃப்ரை வந்து நம்ம பண்ண போகிறோம். செகண்ட் டைம் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறப்போ ஒரு 10 உருளைக்கிழங்காக வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு உள்ளே வெந்து நமக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரைஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌனிஷாக வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டா அப்படியே வந்து சாஸ் இல்லாட்டினா வந்து மயனீஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ மசாலாவுக்கு வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஓரிகானோ ஹெர்ப்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் வந்து பிடிக்கலை அப்படின்னா நம்ம வந்து வெறுமனே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ரெண்டு விதமான முறையில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.